Hi, hello everyone. This is Soumya from Book Feast channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தா A Truly Beautiful Mind. அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் உடைய பயோகிராஃபி தான் பார்க்க போறோம். சோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படினா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய லைஃப்ல இருந்து டுவர்ட்ஸ் ஹிஸ் லைஃப் நம்ம என்ன நடந்துச்சு அப்படின்றதை பார்க்க போறோம். It is a prescribed syllabus for class 9 CBSE. So, if you want to subscribe to my channel, subscribe to my channel, subscribe to the bell icon and click on the bell icon. And if you want to mention the works, comment section mention it, surely will work on it. So, Albert Einstein, 14 March 1879, in German city of Ulm. And if you want to இவங்க அம்மாவே வந்து என்ன நினைச்சிருக்காங்கன்னா இவ ரொம்ப ஃப்ரீக்கான ஒரு child போல சோ ஃப்ரீக் அப்படினா என்னன்னா அன்யூஷுவலா இருக்குது நார்மலா ஒரு पर्सन மாதிரி இல்லாம ஒரு டிஃபரண்டான ஒரு பிஹேவியரோட இருக்காரு not a normal human being சோ இவர் ரொம்ப ஃப்ரீக்கான पर्सन அப்படி நினைச்சிருக்காங்க இதுக்கு one of the main reason என்ன அப்படினு பார்த்தா இவரோட ஹெட் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சாம் சோ இவங்க அந்த மாதிரி நினைச்சிருக்காங்க and 2.5 yearsல வந்து ஐன்ஸ்டைன் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா பேசவே ஸ்டார்ட் பண்ணலையா ஃபைனலா ஒரு வழியா பேசிறதுக்கு கத்துக்கறாரு கத்திட்டப்ப கூட ஒவ்வொரு வார்த்தை வந்து ரெண்டு தடவை சொல்லி பார்க்கறாராம் he does everything uttered everything twice so எல்லாத்தையுமே ரெண்டு தடவை வந்து சொல்லி பார்த்துட்டே இருக்காரு and எந்த குழந்தைங்க கூடயும் வந்து போய் விளையாட மாட்டாராம் ஏன் அப்படினா இவருக்கு குழந்தைங்க கிட்ட போய் என்ன பண்ணனும் அப்படினு கூட தெரியலையா இவர் ஏஜா இருக்க குழந்தைகளை பார்த்தா அவங்க கூட போய் விளையாடணும் அப்படினு கூட இவருக்கு தோணலையா இவர் கூட விளையாடுற பசங்கலாம் வந்து இவர brother boring அப்படினா கூப்பிடுவாங்க சோ அவ்ளோ ஒரு போரிங்கான ஃபிகரா இருந்திருக்காரு childhoodல சோ யார் கூடயும் போய் அக்கம்பெனி ஆகிறது பிடிக்கல காலப்போக்குல வந்து அந்த குழந்தைகளும் வந்து இவன் நம்ம கூட விளையாடலையே அப்படினு சொல்லி இவரை வந்து கூட கூப்பிட்டுக்கலையாம் சோ அதனால இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாராம் இவர் கூட இவர் மட்டுமே விளையாட ஆரம்பிச்சிட்டாராம் இவருடைய ஒரு லவ் பாஷன் எல்லாமே எதுக்காக இருந்துச்சுன்னு பார்த்தா மெக்கானிக்கல் டாய்ஸ் சோ மெக்கானிக்கல் டாய்ஸ்னா இவருக்கு வந்து அவ்ளோ ஒரு இஷ்டமா and இவருக்கு வந்து ஒரு சிஸ்டர் பிறக்குறாங்க அவங்க பேர் வந்து மஜா சோ அவங்க சிஸ்டர் வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப நார்மல் பீயிங் மாதிரி இருக்காங்க இவர மாதிரி இல்ல அவங்க சிஸ்டரை பார்த்தோனே இவர் என்ன கேட்டிருக்காரு ஃபைன் பட் where are her wheels ஓகே தங்கச்சி பாப்பா பிறந்திருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க ஃபைன் ஆனா வந்து இவளுக்கு வீல்ஸ் எல்லாம் இல்லையே எங்க போச்சு இவளுடைய வீல்ஸ் எல்லாம் அப்படினு கேட்டிருக்காரு and ஒரு தடவை ஐன்ஸ்டைனோட ஹெட் மாஸ்டர் வந்து இவங்க அப்பாவை ஸ்கூலுக்கு கூப்பிட்டிருக்காரு போன என்ன சொல்லிருக்காரு உங்க பையன் எந்த profession போறான் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படினு சொல்லிருக்காரு ஏன் அப்படினா he'll never make a success at anything அவன் எந்த ஃபீல்ட்ல போனாலும் கண்டிப்பா அவனுக்கு சக்சஸ் அப்படின்ற ஒன்னு வர போறது கிடையாது சோ அவன் எந்த ஃபீல்ட் போனாலும் அது வேஸ்ட் தான் அப்படினு சொல்லிருக்காரு and இவங்க அம்மாக்கு வந்து ஐன்ஸ்டைன் வந்து ஒரு வயலினிஸ்டா ஆகணும் அப்படினு ரொம்ப ஆசையா அதனால வயலின் கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவருடைய 6 இயர்ஸ்ல வந்து வயலின் ப்ளே பண்ண கத்துட்டு இருந்திருக்காரு அப்புறம் 6th ல இருந்து throughout his end of the life he became an most popular violinist அவர் வந்து இவ்ளோ ஒரு ஃபேமஸான पर्सन அப்படினா அவர் ஸ்கில்லே வந்து அவருக்கு தெரியாம இருந்திருக்காம் சோ அன்னைக்கு அவங்க அம்மா வந்து இவரை ஃபோர்ஸ் பண்ணாம இருந்திருந்தா இவ்ளோ ஒரு வயலினிஸ்டா வந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காரு இவர் லைஃப் ஃபுல்லாவே வந்து அந்த ஸ்கில்லை வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு சோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து ஒரு மோசமான ஒரு ஸ்டூடண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாதான் இவர் ஒரு குட் ஸ்டூடண்ட் தான் இவருக்கு வந்து 15 months old இருக்கும்போது இவங்க parents என்ன பண்ணிருக்காங்க முனிச்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க சோ முனிச்க்கு போயிடு அங்க தான் வந்து ஸ்கூலிங்ஸ் எல்லாம் படிச்சிருக்காரு இவருக்கு ஸ்கூல் படிக்கிறது இந்த விஷயலாம் இன்ட்ரஸ்ட் இருந்தாலும் இவர் நல்ல மார்க் எடுத்தாலும் ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து இவருக்கு ரொம்பவே சஃபகேட்டிங்கா இருக்குமா பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குமா அவர் டீச்சர்ஸ் கிட்ட வந்து எப்பவுமே வந்து பேசி கான்வர்சேட் பண்றதுல வந்து வாக்குவாதம் வந்து நிறைய திட்டு வாங்குவாராம் இவருடைய 15 இயர்ஸ்ல வந்து என்ன பண்ணிருக்கார் அப்படினா ஸ்கூலை விட்டு போற நிலைமை வந்திருக்கு சோ நம்ம ஸ்கூலை விட்டு போய்ட்டோமேன்னு ஃபீல் பண்ணாம நம்ம ஸ்கூலை விட்டு போனதே நல்லது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு இவர் இவ்ளோ டிப்ரஸ்டா யோசிக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா முனிச்க்கு ஷிஃப்ட் ஆன இவங்க பேரண்ட்ஸ் வந்து இவர் ஸ்கூல்ல இருந்து டிசி கொடுத்து அனுப்புறதுக்கு 1 இயருக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா மிலேன் அப்படிங்கற ஒரு பிளேஸ்க்கு மூவ் ஆயிட்டாங்க இவர் பையன் இவர் வந்து இங்க படிக்கிறதுனால இவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க இவர ரிலேஷன்ஸ் வீட்ல விட்டுட்டு போயிட்டாங்க சோ அங்க நிறைய டிஸ்கஷன்ஸ் போகுது இவருக்கு என்னலாம் இஷ்டப்படுது என்னலாம் செய்யணும்னு நினைக்கிறாரு இதெல்லாம் பண்ணிட்டே இருந்திருக்காரு German speaking in Switzerland in a city which was more liberal than Munich சோ இவருக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டே இருந்திருக்காரு ஒரு லாங் பீரியட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து சப்போர்ட்டும் வாங்கியிருக்காரு எதுக்கு அப்படினா German speaking Switzerland சோ இவரோட கல்ல எஜுகேஷன் வந்து எங்க இருக்கணுமா ஜெர்மன் ஸ்பீக்கிங் அதாவது சுவிட்சர்லாந்துல வந்து இருக்கணுமா அங்க வந்து இவருக்கு என்னெல்லாம் வந்து லிபரலா வந்து முனிச்ல கிடைக்கலையோ என்னென்ன ரூல்ஸ்லாம் முனிச்ல சொன்னாங்களோ அது எதுமே அங்க கிடையாதாம் சோ he can enjoy his life in education இல்லையா சோ அவர் லைஃபை வந்து அங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின ஒரு பெர்மிஷனும் பேரண்ட்ஸ் கிட்ட வாங்கியிருக்காரு Einstein வந்து mathematicsல வந்து ஒரு like a tiger அப்படினு கூட சொல்லலாமா mathematician அப்படினாலே ஒரு perfect exampleஆ இருக்க கூடியவர் and அதே மாதிரி இவரோட interest வந்து physicsலயே இருந்திருக்கு இவர் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன படிக்கணும் அப்படின ஒரு decision எடுக்க போறாரு அப்ப எந்த யுனிவர்சிட்டில போய் join பண்றாருன்னு பார்த்தா university in Zurich and வந்து இவர் வந்து mustacheலாம் வச்சிருப்பாராம் walrus mustache அப்படினு சொல்றாங்க இவருக்கு வந்து சயின்ஸ் மட்டும் தான் வந்து இவர் படிக்க போனாரு பட் சயின்ஸ் மட்டும் நமக்கு போதுமானது இல்ல அப்படிங்கற ஒரு மைண்ட் செட் வந்து அவருக்கு வருது and அங்க போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இவர் கூட படிக்கிற ஒரு ஸ்டூடண்ட் மேல வந்து இவருக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்ட் வருது இந்த ஸ்டூடண்டோட பேர் என்னன்னு பார்த்தா மிலிவா மாரிக் சோ இந்த மிலிவா மாரிக் வந்து ஒரு clever creature அப்படினு சொல்லி இவர் நம்பறாராம் சோ அதனால வந்து மிலிவா கூட வந்து ரொம்பவே க்ளோஸா இருக்காரு and இந்த மிலிவா மாரிக் வந்து எதுக்காக வந்து இந்த யுனிவர்சிட்டில சேர்ந்திருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க இவங்க வந்து நிறைய places வந்து போய் சேர்ந்திருக்கலாமா பட் யூரோப்லயே வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் ஜூரிஷ்ல தான் வந்து விமனை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா படிக்கிறதுக்கு சோ அதனால தான் வந்து இவங்க இந்த யுனிவர்சிட்டிக்கு வந்திருக்காங்க இன்ஸ்டன் வந்து மெலிவா கிட்ட ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு என்ன அப்படினா she is against the Philistines so Philistine அப்படினா யாரன்னு பார்த்தா person who is indifferent to culture and the arts அவங்க கல்ச்சருக்கும் ஆர்ட்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்க கூடிய ஒரு person So இந்த டிஃபரன்ஷியேட் வந்து இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மத்தவங்க கிட்டயும் மெலிவா கிட்டயும் இருக்க கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படினா இந்த கான்செப்ட் தான் இது வந்து இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சோ both of them they fell in love with each other சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆஃபனா இவங்களோட லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கறாங்க இந்த லெட்டர்ஸும் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படினு சொல்றாங்க mixing science with tenderness சோ scientific words ரொம்ப kindly mannerல வந்து எழுத கூடிய லெட்டரா இருக்கு சோ there are such lines wrote Einstein How happy and proud I shall be when we both have brought our work on relativity to a victorious conclusion. So, இது வந்து அவர் எழுதின லெட்டர்ல இருக்கக்கூடிய lines. So, you can see relativity, conclusion, victorious conclusion இது எல்லாமே வந்து science based ஆன ஒரு love letter தான் வந்து எழுதி exchange பண்ணிருக்காங்க. 1900sல வந்து இவருக்கு 21 years ஆகுதான் சோ அப்போ வந்து இவர் எப்படி இருக்காரு அப்படினு பார்த்தா ரொம்ப நல்ல கிராஜுவேட் पर्सनா இருக்காரு டாலண்டடா இருக்காரு பட் though he is unemployed இவருக்கு எந்த ஒரு ஜாபும் வந்து இல்ல and இவர் என்னவா வர்க் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாருனா டீச்சிங் அசிஸ்டன்ட் அது டியூஷன்ஸ் அப்படினு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பிரைவேட் லெசன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்றாரு and ஃபைனலா 1902ல தான் வந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பெக்ட்டா இவருக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு in Berlinல இவருக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு நிறைய பேரை வந்து ஒரு சயின்டிஃபிக் ஃபீல்ட்ல கைட் பண்ணிட்டே இருந்திருக்காரு பட் ஆனால் இவருக்குள்ள வந்து ஒரு ஓன் ஐடியாஸ் வச்சிருக்காரு இந்த விஷயத்தை இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே அது செஞ்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு சீக்ரெட்டான ஒரு ஐடியாஸ் வச்சிருக்காரு and he is often used to have joke comments அந்த ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா இவருடைய டெஸ்க் ட்ராயரை வந்து இவர் என்னன்னு சொல்லுவாராம் பியூரோ ஆஃப் தியரிட்டிக்கல் பிசிக்ஸ் சோ அதுல வந்து நிறைய தியரிஸ் தான் வந்து இவருடைய டெஸ்க் ட்ராயர்ல வச்சிருப்பாரு அந்த பியூரோ அப்படினு சொல்றாரு கலெக்ஷன் ஆஃப் தியரிட்டிக்கல் பிசிக்ஸ் இவருடைய தியரி பேப்பர்ஸ்ல வந்து ஒரு ஃபேமஸான பேப்பர் என்ன அப்படினு பார்த்தா தி ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி 1905ல தான் வந்து இந்த பேப்பர் வந்து இஷ்யூ ஆயிருக்கு சோ இதோட நேம் வந்து ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இது மூலமா வந்து என்ன சொல்றாங்க அப்படினா டைமும் டிஸ்டன்ஸும் வந்து அப்சல்யூட் கிடையாது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்கறாரு indeed two perfectly accurate clocks will not continue to show the same time if they come together again after a journey if one of them had been moving very fast relative to the other so ரெண்டு clock கம்பேர் பண்றாங்க ஒரு clock வந்து வச்சிட்டு இன்னொரு clock ஆப்போசிட்ல வச்சிட்டு ரெண்டு clock-ஏ வந்து நார்மலா எப்படி clock work ஆகுமோ அந்த மாதிரி work பண்ண விட்டா அந்த clock ஒரு journey-க்கு போயிட்டு திருப்பி வரும்போது ஒரே மாதிரி டைமை வந்து காட்டாதான் that has been moving very fast relative to the other ஒன்னு வந்து இன்னொரு விட ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்டான ஒரு ரிலேட்டிவ்ல தான் இருக்குமா இது மூலமா இந்த வேர்ல்டோட ஒரு பெஸ்ட் ஃபார்முலா வந்து இவர் டிரைவ் பண்ணிருக்காரு இந்த ஃபார்முலால எதை பத்தி இருக்கும் அப்படினு பார்த்தா எனர்ஜி சோ மாஸும் எனர்ஜியும் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் you can see E is equal to mc2 சோ இதுல E அப்படின்றது வந்து எனர்ஜியை வந்து குறிக்குது m அப்படின்றது மாஸ் and c அப்படின்றது வந்து the speed of speedல வந்து the கேப்சர் லைட் எவ்வளோ தூரம் லைட் வந்து ஒரு வேக்யூமில் போகுது அப்படின்றத பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது அண்ட் ரிலேட்டிவிட்டினா என்ன அப்படின்றதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காராம் ஸோ வென் யூ சிட் வித் அ நைஸ் கேர்ள் ஃபார் 2 hours இட் சீம்ஸ் லைக் 2 minutes வென் யூ சிட் ஆன் அ ஹாட் ஸ்டவ் ஃபார் 2 minutes இட் சீம்ஸ் லைக் 2 hours தட்ஸ் ரிலேட்டிவிட்டி ஸோ ஒரு ஃபேவரட்டான ஒரு கேர்ள் கூட உட்காந்து 2 hours உட்காந்துருந்தா அது ஒரு 2 minutes மாதிரி இருக்குமா பட் அதுவே வந்து ஒரு ஹாட் ஸ்டவ்ல உட்காந்துருக்கிறது 2 minutesஆக இருந்தாலும் அது 2 hours மாதிரி இருக்குமா ஸோ அதுதான் ரிலேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு கேஷுவலான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் வந்து கொடுக்குறாரு So ivar vandu avanga love panna ponnu kitta vandu enna promise panna, that is Mileva kitta vandu enna promise pannirkarna, soon after he completes his studies he can marry her. So ivarude studies mudinjadukku appuram vandu avla kalyanam panikiren appdin sollindirkaru. But ivarukku vandu nariya unsolved problems ella irukka, and the problem physics la irukka kudiya problems ella ivar work out pannittirukadala ivarude private life ku vandu oru long gap vandirchu. And Meliva's marriage அப்படினு பத்தி பேசும்போது இவங்க அம்மா டோட்டலா அகைன்ஸ்டா இருக்காங்களாம். ஏன் அப்படினா only two reason. First reason வந்து ஐன்ஸ்டைனை விட அவங்க 3 இயர்ஸ் வந்து பெரியவங்களாம். And second reason வந்து ஐன்ஸ்டைன் வந்து எப்படி ஒரு புக்வாமா இருக்காரோ அதே மாதிரி அவங்களும் ஒரு புக்வாமா இருக்காங்களாம். எப்பவுமே ஸ்டடீஸ் ஓரியண்டடா தான் இருப்பாங்களாம். சோ இந்த பையனுக்கு இந்த பொண்ணு வந்து ஒத்து வராது அப்படினு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. சோ ஐன்ஸ்டைன் வந்து வேற ஆப்ஷன் இல்லாம அந்த வெட்டிங் அதோட ஸ்டாப் பண்ணிடுறாரு. And finally 1903 ல இவங்க அம்மா வந்து இதெல்லாம் சொல்லி முடிக்கவும் ஃபைனலா இவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கறாங்க. மெலிவியாவும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனும் மேரேஜ் பண்ணிக்கறாங்க. அண்ட் இவங்களுக்கு ரெண்டு சன்ஸும் இருக்காங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள்லயே வந்து என்ன ஆகுதுன்னா அந்த மேரேஜ்ல வந்து ஒரு விரிசல் வந்து வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா மிலிவியா வந்து she started losing her intellectual ambitions. அவங்களுக்குன்னு ஒரு ambitions இருக்கு, but when she is committed towards the family life she loses everything. So family life அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய ஒரு choice of career இவங்களால சூஸ் பண்ண முடியல. ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ண அவங்க விரும்பலை. ஸோ அவங்களோட லைஃபே வந்து எப்படி ஆகுதுன்னா ஒரு அன்ஹாப்பி லைஃப் மாதிரி இருக்குது. ஸோ இந்த அன்ஹாப்பி லைஃப்பில் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் இது எல்லாம் சேர்ந்து ரெண்டு பேருக்குமே நடுவில் நிறைய சண்டைகள் வருது. ஸோ ஃபைனலாக 1990 என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா லெட் தெம் பி டிவோர்ஸ்ட். ஸோ நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஐடியா பண்ணி 1919 டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக ஐன்ஸ்டைன் வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு பார்த்தா அவருடைய கசினான எல்சா, அதே 1919 வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ இவருடைய பர்சனல் லைஃப்பில் நிறைய வந்து காயின்சைட் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் இவர் பர்சனல் லைஃப்க்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்து தியரிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. 1915 வந்து இவருடைய ஒர்க் பப்ளிஷ் ஆகுது. அந்த ஒர்க் என்னன்னு பார்த்தா ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஸோ அதுதான் வந்து கிராவிட்டியை பற்றி நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து கொடுக்குதான். An eclipse of the sun in 1919 brought proof that it was accurate. So 1919 ல வந்து சன்னோட எக்லிப்ஸ் வந்து என்ன சொல்லுது, இவரோட தியரி வந்து கரெக்ட் அப்படின்றதுக்கு ஒரு எவிடென்ஸாக இருக்குது. அண்ட் நியூஸ் பேப்பர்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து இவர் ஒர்க்கை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா சயின்டிஃபிக் ரெவல்யூஷன். ஸோ ஒரு சயின்டிஃபிக் ஃபீல்டில் வந்து ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப பாப்புலரான பர்சன் ஆயிடுறாரு. அண்ட் 1921 வந்து ஃபிசிக்ஸ்க்காக நோபல் ப்ரைஸும் வந்து வாங்குறாரு. இவருக்கு நிறைய ஹானர்ஸ் நிறைய இன்விடேஷன்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டில் இருந்து ப்ரெஸ்ஸில் இருந்தெல்லாம் வந்து நிறைய இன்விடேஷன்ஸ் எல்லாம் வருது. ஜாப்காக இருந்தாலும் இன்டர்வியூன்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இவருக்கு இருக்குது. இவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர டைம் தான் வந்து நாசி கேம் இன் டு பவர். ஸோ ஜெர்மனி வந்து நாசிக்கு கீழே வந்துச்சு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1933 வந்திருக்கு. ஸோ அப்படி வந்தப்போ ஐன்ஸ்டைனுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பேஜ் வந்து அங்கே வருது. ஏன் அப்படின்னா இவரோட லைஃப்பை வந்து நார்மலாக இவரால் ரூல் பண்ண முடியாது. இவர் வந்து இப்போ ஒரு நாசி பவருக்கு கீழே இருக்காரு, அவர் கண்ட்ரியை ரூல் பண்ணுறவங்க வந்து வேற ஒரு நாட்டுக்காரங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஸோ ஹி இஸ் எமிக்ரேட்டிங். இங்கே ஜெர்மனியில இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து போயிடுறாரு. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நியூக்ளியர் ஃபிஷனை வந்து கண்டுபிடிக்கிறாரு. எங்கன்னு பார்த்தா பெர்லின். And had American physicist in an uproar. So அங்கே இருக்க எல்லா அமெரிக்கன் ஃபிசிஸ்ட்டுமே இவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, இவரை பார்த்து பொறாம கூட படுறாங்க. நம்மளால முடியலையே இவர் பண்ணியிருக்காரே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அண்ட் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம எதுக்கு இந்த ஃபேசிசம்ல இருக்கணும், நமக்கு எந்த கம்பல்ஷனும் இல்லையே. ஸோ நாசிசம் ஃபேசிசம். நாசிசம் அப்படின்னா வந்து அடால்ஃப் ஹிட்லருடைய ரெஜிம், அண்ட் ஃபேசிசம் அப்படின்னா வந்து முசாலினியோட ரெஜிம். ஸோ முசாலினி கொண்டு வந்த பாலிசிஸ் தான் ஃபேசிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபேசிசம் கீழே எதுக்கு நம்ம இருக்கணும்னு சொல்லி அந்த ஃபேசிசம்லேருந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த ஃபேசிசம்லேருந்து வந்து அந்த இடத்த விட்டும் போயிடுறாங்க, நமக்கு இந்த சாப்டர் வேண்டாம் அப்படின்னு போயிடுறாங்க. அண்ட் எப்படி ஐன்ஸ்டைன் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து மாறி வந்தாரோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து மாறி வர ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் இப்போ அவங்க எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு பயம் இருக்குது. என்ன பயம் அப்படின்னா நாசிஸ்ட் வந்து இப்போது ஒரு பெரிய டிராஸ்டிங் பார்ட்டியாக இருக்காங்க. ஸோ அவங்க ஆட்டோபாம்லாம் யூஸ் பண்ணால் என்ன பண்ணுவோம், அட்டாமிக் பாம்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ ஐன்ஸ்டைன் கூட இருக்க கொலீக்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவரை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பல்ஷனில் இவர் என்ன பண்ணுறாருன்னா அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருந்த ஃப்ராங்க்ளின் டி ரூஸ்வெல்ட்க்கு வந்து 2 ஆகஸ்ட் 1939 அப்போ ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. A single bomb of this type நிறைய words இது இருக்கு. Just I'm reading it. A single bomb of this type exploded in a port might very well destroy the whole part together with some of the surrounding territory. ஸோ இந்த பாம்பை நம்ம யூஸ் பண்ணோன்னா இந்த சிங்கிள் இந்த பிளேஸ் மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கக்கூடிய இடம் சரௌண்டிங் டெரிட்டரிஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடும், ஃபிட் ஃபார் நத்திங்காக ஆகிடும் அப்படின்னு சொல்லி எழுதி லெட்டர் போடுறாரு. ஸோ இவர் கொடுக்குற இந்த லெட்டர் வந்து ஒரு வேஸ்ட்டான ஒரு விஷயமா இல்லை, அதை வந்து ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு இந்த அமெரிக்கன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அட்டாமிக் பாம்பை வந்து சீக்ரெட்டாக டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க டெவலப் பண்ண பாம் தான் வந்து ஜப்பான் சிட்டியான ஹிரோஷிமா நாகசாகியில் 1945 வந்து லேண்ட் ஆச்சு. இது பார்த்தோன்னே இன்ஸ்டன்ட்க்கு வந்து ஒரு ரொம்ப ஷாக் வந்துடுது. என்னடா இது, நம்மளால் வந்து இப்படி ஒருத்தங்களுக்கு ஒரு கெடுதல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா he proposed a letter for the formation of world government. ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஆனால் வந்து ரூஸ்வெல்ட்டுக்கு எழுதின லெட்டர் மாதிரி இந்த லெட்டருக்கு வந்து ஒரு இம்பேக்ட் கிடையாது. பட் அடுத்த 10 years வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பாலிடிக்ஸ் ஃபீல்டில் ஒரு பெரிய சேஞ்சே வந்து கொண்டு வருது. ஒரு பீஸ் அண்ட் டெமோக்ரட்டி அப்படின்றது வந்து அந்த எந்தெந்த பிளேஸ்லாம் வந்து வார் டிபெண்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு பீஸ்க்காகவும் ஒரு டெமோக்ரஸிக்காகவும் வந்து ஒரு திங்கிங் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்ஸ்டன் வந்து கடைசி எப்போது வந்து அவருடைய லாஸ்ட் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு அப்படின்னா இந்த ரூஸ்வெல்ட்டுக்கு எழுதக்கூடிய ஒரு பாப்புலரான லெட்டர் தான். பட் அதுக்கப்புறம் நிறைய எழுதியிருக்காரு. அந்த நிறைய இருக்கிறதுல ஒன் ஆஃப் தி இது தான் வந்து இந்த கவர்மெண்ட் வேர்ல்ட் கவர்மெண்ட்க்கு எழுதுனது. அது மூலிமா பீஸ் அண்ட் டெமோக்ரஸி வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்திருக்கு. அண்ட் 1955 வந்து ஐன்ஸ்டைன் இறந்துட்டார் அவருடைய 76 years. அண்ட் ஹி வாஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் அ விஷனரி அண்ட் தி வேர்ல்ட் சிட்டிசன் அஸ் மச் ஆஸ் அ சயின்டிஸ்ட் ஜீனியஸ். ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு பெரிய ஜீனியஸ்ன்னு சொல்லி அவரை கொண்டாடுறதை விட இந்த உலகத்தோட சிட்டிசன், இந்த உலகத்தோடைய ஒரு விஷனாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தான் வந்து நிறைய பேர் அவரை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹியர் ஐ கன்க்ளூட் மை வீடியோ. உங்களுக்கு வேறு எதாவது டாபிக்ஸ் எதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதில் எதாவது டவுட் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஷியர்லி வில் ஒர்க் ஆன் இட். தேங்க்யூ.